சில்க் டர்பைன் போட்டு பெரிய ஆல் ரெக்ஸ்பெக்டபிள் ஆல் க்ளோரியஸ் ஆல் ஃபேமஸ் பர்சன் என்று நினைச்சாலும் அவங்க அந்த தலையை பகவானுடைய சரணத்திலே வைக்கவில்லை என்றால் அந்த டர்பனே அவங்களுக்கு வலுவாக மாறிவிடும், அவளை முழுங்கிவிடும். அதுக்கப்புறம் தங்க வயல் போட்டுட்டு கிளிகிளிப்பாய் இருந்து அந்த கை பகவானுக்கு சேவை பண்ணவில்லை என்றால் அந்த உடல் பிணத்துக்கு சமானம், உயிர் இல்லாத மனிதன். அதே போல பகவானுக்கு சேவை பண்ணணும். பகவானுக்கு சேவை பண்ணால் நம்ம இதயம் சுத்தமாகிவிடும். பகவானுக்கு மிஞ்சினவர்கள் வேறு யாருமே இல்லை. வாட் இஸ் தட் ஸ்லோகா? மத்த பரதரம் நா அன்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா. தனஞ்சயா, அங்க பாருங்க கம்பாரிசன் வந்து கிருஷ்ணா இஸ் டாக்கிங் டு அர்ஜுனா. அர்ஜுனனை என்ன கூப்பிடுறார்? தனஞ்சய். தனஞ்சய என்னக்கு எல்லாம் ஐஸ்வர்யங்களை பெற்றவன், தனம் எல்லாம் பெற்றவர். அவருக்கு இவர் சொல்லிக் கொண்டிருக்க, என்னை மிஞ்சினர்கள் வேற யாருமே இல்லை. ஓ அர்ஜுனா, நீ நிறைய நிறைய தனமெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற, இருந்தாலும் உன்னை மிஞ்சினவர் நான் என்றார். அப்படின்னா யாராருக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ ஐஸ்வர்யம் இருக்கோ அதெல்லாம் ஒன்றும் லாபம் இல்லை. என்ன அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணவில்லை என்றால் நம்ம இதயம் சுத்தம் ஆகாது. கண்கள்ல எவ்வளவு அழகாக இருக்கும், இந்த மயில் இருக்கு இல்லையா, மயிலுடைய ஃப்ளூம்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லலாம், அதுல கண்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு கண்கள், அந்த கண்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும், கலர் கலரா இருக்கும். ஆனால் அந்த கண்கள் மூலமாக நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, அதுக்கு பார்வை இல்லை இல்லையா. அது போல நம்ம எல்லோரும் பகவான் கிருஷ்ணனை உணரவில்லை என்றால் நம்ம கண்களும் அந்த அழகான கண்கள் மாதிரி, ஆனா அதுல பார்வை இல்லை. பார்வை என்றால் எந்த பார்வை கிருஷ்ணரை பார்க்குதோ அந்த பார்வை தான் உண்மையான பார்வை. எல்லாத்திலையும் கிருஷ்ணரை பார்க்கணும், காரணம் கிருஷ்ணா வந்து அதுக்கு ஆதாரம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஆதாரம், இந்த ஃபேன் சுத்து கொண்டு இருக்கின்றது, அதுக்கு ஆதாரம், அதுக்கு ஆதாரம் என்ன, கரண்ட். அதுல இருக்கின்ற அந்த பவர், அந்த பவர் போயிட்டுதுனாக்க ஃபேன் அழகாக இருந்தாலும் சுத்தாது, அழகாக இருந்தாலும் அது சுத்தாது. அது போல கிருஷ்ண இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு என்ன ஸ்லோகம், கிருஷ்ண இல்லை என்றால் எதுவுமே இல்லை, உண்மை இல்லை. எனக்கு மிஞ்சினவர்கள் வேற யாரும் இல்லையா, அதுக்காது எல்லாத்துக்குமே நான் தான் ஆதாரம். என்ன இருந்தால் எல்லாமே வந்து கொண்டு இருக்க. அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததி. நம்ம சும்மா வாயில பேசக்கூடாது. இந்த டிவில கிவில பொலிட்டிஷியன்ல பேசுறாங்க இல்லையா, வாயில எதுவும் அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன ஸ்லோகம் சாஸ்திரத்துல இருக்கிறது, பகவத்கீதா பாகவதம் சாஸ்திரம் இருக்கிற சாஸ்திரங்கள் இதை நம்ம சொல்லணும், அப்பதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். இல்லை என்றால் அது உண்மை ஆக வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையே ஆகாது. அதனாலே கிருஷ்ணா சொல்றாரு, என்னிலிருந்து எல்லாமே வந்திருக்கு, எல்லாமே என் மேலேதான் ஆதாரப்பட்டு இருக்கின்றது. அழகான நம்ம இந்த சீனரி எல்லாம் பார்க்கிறோம், அதுக்கெல்லாம் காரணம் கிருஷ்ணன். அவர் இல்லை என்றால் அந்த அழகு போயிடும், எல்லாமே போயிடும். இப்ப நம்ம ஒரு சின்ன உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். எந்த காட்சி பார்த்தாலும் அந்த காட்சியில நம்ம என்ன பார்க்கணும்,
காணாத கண்ணனின் கைகளே காணணும். காணாத கண் அதில் காணாத கண்களின் காணாத கைகள்னு சொல்றோம். ஒரு பியூட்டிஃபுல் வீட்டுக்கு போகிறோம், பெரிய அடுகா 20 அடுகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கு. அது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் என்றால் அதுக்கு என்ன முக்கியமானது? பேஸ்னாக்கா அந்த ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் நம்ம கண்களுக்கு தெரியுமா இல்லையா? கண்களுக்கு தெரியுமா ஃபவுண்டேஷன்? அந்த ஃபவுண்டேஷன் சரியா இல்லை என்றால் என்ன ஆகுது? உடஞ்சிடும், போயிடும், நிற்காது. பில்டிங் நல்லா இருக்குது என்றாலே பத்தாது. அந்த பில்டிங்குள்ளே இருக்கின்ற ஃபவுண்டேஷன் நன்றாக இருக்கணும், அப்போதான் அந்த பில்டிங் நன்றாக நிற்கும். அது போல நம்ம பார்க்குற ஒவ்வொரு காட்சி உண்மையாக இருக்கணும் என்றால் அதுக்குள்ள அடங்கியுள்ள கண்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற கிருஷ்ணனுடைய கைகளை காணணும். இல்லை என்றால் அது உண்மை இல்லை. ஏமாற்றம், டிசப்பாயின்ட்மெண்ட், கடைசியில் நம்மளுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட். உலகத்தில் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சுகம் இல்லை. காரணம் அவங்க அந்த ஃபவுண்டேஷனான காணாத கண்ணனின் கைகளை காண்டதில்லை, அது பிடிச்சுக்கிறது இல்லை, அதனால கஷ்டம் இல்லையா? அந்த கண்கள் அவங்களோட அழகு இந்த மயிலில் இருக்கின்ற வாலில் இருக்கின்ற கண்கள் மாதிரி, அதன் மூலமாக நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, உண்மையே தெரிஞ்சு கொள்ள முடியாது. இது நன்றாக புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவானை சேவை பண்றதுக்கு நம்ம மனசை சுத்தம் பண்ணிக்கணும் என்றால் பகவானை நம்ம வீட்டில் வச்சுக்கணும். நம்ம வீடே ஒரு கோயில் மாதிரி பார்க்கணும். பர்டிகுலராக கிரகஸ்தாவுக்கு, கிரகஸ்தர்கள்லாம் பகவானை வச்சுட்டு வீட்டில் சேவை பண்ணணும்.